எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வெள்ளை மீன் வாங்கிட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல நான் வந்து இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வைக்க போறேன். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம், ஜீரகத்தை போட்டுடலாம். இதுலயே ரெண்டு இணக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காயை நான் என்ன பண்ணிருக்கேன், துருவி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, இப்போ வந்து இந்த வதக்கின தேங்காயை நம்ம என்ன பண்ணணும், தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் பால் மட்டும் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கல்லில் வச்சு இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன். பத்து பல்லு பூண்டையுமே இந்த மாதிரி கல்லில் நசுக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு இணுக்கு கருவேப்பிள்ளையை இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்பயே போட்டுடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மூணு தக்காளியை நல்லா வந்து கூழ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்புக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அரைக்காதவங்க அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நாலு ஸ்பூன் மட்டும் போடலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த மாதிரியே ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மிளகாய்த்தூள் வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா புளி, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். வெங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து அந்த புளி வாசம் எல்லாமே போயிருக்கும். தேங்காயை வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அந்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால். இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் இது ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து வெள்ளை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 கிலோ அளவுக்கு மீன். இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மீனை வந்து லேசாக போட்டதுக்கு ஒன்று உடனே வந்து ஒரு சும்மா ஒரு கலக்கு ஒரு பரட்டு பரட்டி விடுங்க. சும்மா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு.
மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா கசிஞ்சு நல்லா ஆட மாதிரி படிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். பாருங்கள் நல்லா ஸ்லோ பண்ணியிருந்தோம் நம்ம, வருங்க மீன் குழம்பு வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருந்தோம். நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு, மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஆட படிஞ்சு நல்லா வந்திருக்கு. ரொம்ப அருமையான மீன் குழம்பு. இதை எப்படி வச்சு நம்ம பரிமாறலான்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு நிறைய மீன் குழம்பு வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து அதுலேருந்து எல்லாத்தோட இது வந்து நல்ல வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.